நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. குளத்தூரில் 5 கோடியே 40 லட்சம் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் மோடி 8ஆம் தேதி சென்னை வருகிறார். அவர் சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார். SSLC பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. இந்த தேர்வை 976,089 மாணவ மாணவியர் எழுதுகிறார்கள். இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகமையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். டெல்டா மாவட்டங்களில் நிலக்கரி எடுக்கும் விவகாரம் தொடர்பாக சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. முகக்கவசம் அவசியம் என்பதை பொதுமக்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ரூபாய் 18 கோடியில் மறுசீரமைக்கப்பட்ட செனாயநகர் திருவிக பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவில் திருவிழாவின் போது நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 2 லட்சம் நிதியுதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம் அமைத்து அப்பகுதி மக்களை ஏமாற்றியது போதாதா என்றும், போது டெல்டா மாவட்டங்களில் நிலக்கரி எடுக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், தமிழ்நாடு அரசை அலட்சியப்படுத்தி ஆணையா என்றும், கட்சிகளை கடந்து தஞ்சையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பில் தோழர்களே என்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அறிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் 15வது நாளாக இன்றும் முடங்கியது நாடாளுமன்றம். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக MP தம்பிதுரை சந்தித்து பேசினார். நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பை முன்னிட்டு வழக்கறிஞர்கள் வீட்டில் இருந்தபடி பணியாற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். சத்தீஸ்கரில் விவசாயிகளின் பணம் கையாடல் செய்யப்பட்டுவிட்டது என கூறி வங்கி ஊழியரை MLA தாக்கிய வீடியோ வைரலானது. புதிய நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கோரி மக்களவையில் திமுக நோட்டீஸ் கொடுத்துள்ளது. உலக செய்திகள். அருணாச்சல பிரதேசத்தின் 11 பெயர்களை மாற்றிய நிலையில் அது எங்களின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி என சீன வெளியுறவு அமைச்சகம் மீண்டும் சர்ச்சையை எழுப்பியுள்ளது. நம் நாடு நரகமாக போகிறது என கைதுக்கு பிறகு டொனால்டு டிரம்ப் ஆதரவாளர்களிடையே ஆவேசமாக பேசினார். கொழும்புவில் இந்தியா இலங்கை கடற்படைகளின் கூட்டு போர் பயிற்சி தொடங்கியது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.